இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் ஈபிஎஸ் அவர்கள் பக்கத்தில் உட்காந்து கொடநாட பற்றியே பேசக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வெளியே வந்து பேட்டி கொடுக்கறப்ப பார்த்துருந்திங்கன்னா அவர் முகத்தில் ஒரு கலை இருக்குது எடப்பாடியார் முகத்தில் ஒரே பீதி மூஞ்செல்லாம் கருப்பை நீடிச்சு ஆனால் இவர் அவர் ஸ்மெயலில் அந்த மாஸ்க் போட்டதுக்கு மேலேயே சிரிப்பு தெரியுது அந்த பங்களா எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் ஆகும் சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆனால் ஆட்டோமேட்டிக் சிலிண்டர் எடுத்துக்கணும் அந்த நேரத்தில் மின்சாரம் தடைப்பு செய்யப்படுகிறது இருபத்தி எட்டு சிசிடி கேமரா ஆஃப் ஆகிடுச்சு இது எப்படி சாத்தியம் மற்றொன்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கொலைக்கேஸ்லாம் முன்னாள் முதல்வருக்கு இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம் சார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் அவர் சம்மதி இவர் கொடுத்துட்டார் அப்படின்ட்டு லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் பி ஆர் சுந்தரம் அவர்கள் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் நீண்ட நெடிய அதிமுகவின் பயணத்திற்கு சொந்தக்காரர் அவர் தற்போது அதிமுகவின் நிலவக்கூடிய பிரச்சனைகள் அதை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை அவருடைய பார்வையிலிருந்து நம்மிடம் பேச இருக்கிறார் வணக்கம் அதிமுகவினுடைய வரலாறு இன்று எடுத்தால் கண்டிப்பாக நீங்களாம் அதில் முதன்மையாக இருப்பீங்க தற்போது அதிமுகவிலிருந்து நீங்கள் முழுமையாக விளையிட்டீங்க அதனுடைய செயல்பாடுகள் பிடிக்கலன்னு விமர்சனம் வச்சு வலியிருக்கீங்க இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த காலத்தில் மூலவராக இருந்தவரெலாம் நீங்கள் நம்ம நேர்காணிலே நாஞ்சில் சம்பத்திலேருந்து பலரும் அதை சொன்னாங்க பிஆர் சுந்தரம் போன்றவங்களே போயிட்டாங்கன்னா அதிமுகவே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு நாஞ்சில் சம்பத்தெலாம் சொன்னார் தற்போது அதிமுகவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இந்த கொடநாடு கொலை விவகாரம் கொள்ளை விவகாரம் இது குறித்து தமிழக அரசு திமுக அரசு திட்டமிட்டு ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை வந்து அவங்க மறு விசாரணை செய்கிறாங்க அப்படின்னு இருந்து வெளிநடப்பு செஞ்சு அதை ஒரு மக்கள்கிட்ட பிரச்சனையாக எழுப்புகிறாங்க ஆளுநருகிட்டையும் அதை விமர்சனமாக வச்சுருக்குறாங்க போய் கோரிக்கையாக வச்சுருக்குறாங்க திட்டமிட்டு அரசியல் உள்நோக்கத்தோடு அவங்க விசாரணை செய்கிறாங்க குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி ஜெயக்குமார் அவர்களை சந்தித்து சட்டசபை விதிகளின்படியே நீங்கள் நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி எடுக்கலாம் சட்டசபை விதிக்கே மீற விதிகளுக்கே எதிரானது அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்கார் ஏன் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து ஜெயக்குமார் வரையும் இந்த கொடநாடு விவகாரம் எடுத்தால் அதை திசை திருப்பும் விதமாகவோ அதை முழுமையாக மறுக்கும் விதமாகவோ தொடர்ச்சியாக பேசுவது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த கொடநாடு கொலை கொள்ளை சமத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்த நேரத்தில் அம்மாவின் மறைவுக்கு பிறகு நாங்களாம் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓபிஎஸ் தலைமையில் தர்மயுத்தம் நடத்துகிற நேரத்தில் அப்போ நாங்கள் இருந்தோம் அதனால் அந்த செய்தி வந்தப்போ அப்பயே எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருந்தது அதை வந்து அன்றைய தர்மயுத்தம் நடத்திய ஓபிஎஸ் அவர்கள் அவரே வெளிப்படுத்தியிருக்கார் கொடநாடு கொலை கொள்ளை சம்பத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் சொல்லியிருக்கார் நாங்களாம் அப்போ பார்த்தோம் எங்களுக்கு வந்து அதில் வந்து எங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் இது தற்பொழுது வருகின்ற நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது ஆனால் அதை கொண்டு முகாந்திரங்கள் இருப்பதாக நாங்கள் நகிறோம் அன்று தர்மயுத்தம் நடத்திய காலத்தில் ஓபிஎஸோடு நீங்கள் இருந்திருக்கீங்க ஓபிஎஸ் அப்போதே கொடநாடு சம்பவத்தில் ஒரு மர்மம் இருக்குது ஒரு சந்தேகத்தை எழுப்பினாருங்கிறீங்க ஆமாம் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் பக்கத்தில் உட்காந்து கொடநாடை பற்றியே பேசக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா அவர் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறப்ப பார்த்துருந்தீங்கன்னா அவர் முகத்தில் ஒரு கலை இருக்குது எடப்பாடியார் முகத்தில் ஒரே பீதி மூஞ்செல்லாம் கருப்பாக நீடிச்சு ஆனால் இவர் அவர் ஸ்மைலாக அந்த மாஸ்க் போட்டதுக்கு மேலேயே சிரிப்பு தெரியுது அந்த கவசத்தை தாண்டி ஒரு புன்னகை அவர் முகத்தில் அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே எல்லாருமே கருப்பு பேட்ச் அணிச்சிருக்காங்க இவர் மட்டும் கருப்பு பேட்ச் அணியில என்ன காரணம் நாம் வந்து கட்சி ஒன்றா இருக்குது அப்படின்னு காட்டுனுங்கிறதுக்காக தான் சொன்னார் இல்லையே இவர் வந்து கொடநாடை பற்றி இவர் பேசவே இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் பேசினார் இவர் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசலை கவர்னர் சந்தித்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கவர்னர் போய் சந்திக்க போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி படிஷன் கொடுக்குறாரு இவர் நிற்கிறார் அதை எடுத்து போட்டோ எடுத்து பாருங்க இவர் ஏதோ ஏனா அப்படியே வேண்டாம் வருப்பா நிற்கிறார் உள்ளுக்குள்ளார் அவருக்கு வந்து இவர் வந்து தண்டனை அணிவிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு தவிர உள்ளபடியே அவருக்கு வந்து அதில் வந்து ஆர்வம் இல்லை ஈபிஎஸ் இதில் தண்டனை அனுபவிக்க வேணும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் விரும்பல ஓபிஎஸ் தான் விரும்புறாருங்க ஸ்டாலின் அவர் வந்து எல்லாருமே சொல்றாங்க அரசியல் பழிவாங்கல் இதில் என்ன அரசியல் பழிவாங்கல் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறார் சட்டமன்றத்தில் சொல்கிறப்ப எடப்பாடி பழனிசாமியே தான் ஏந்திரிக்கிறார் அவரே தான் ஆரம்பிக்கிறார் என்னென்னா சைன் சைன் மீது ஒரு ம மறு விசாரணை நடைபெறுகிறது அந்த விசாரணை நடக்கக்கூடாது அந்த விசாரணை நடந்தால் என்னுடைய பெயரை அதை சேர்ப்பதற்கு முயற்சி இதில் என்ன முயற்சி எந்த இடத்துல சொன்னாங்க யார் சொன்னாங்க இவர் ஏன் இது பார்த்துட்டு போடணும் அதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எங்கள் எங்கள் அப்பா குதிரை கொள்ளவில்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் தான் சொன்னோமா அப்படி எனக்கு பல பத்திரிகைகள் டிவி சேனல்கள் பல சொற்பொழிவார்கள் அத்தனை பேருமே சொல்கிறாங்க எதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதுக்கு வந்து இவர் வந்து பதற்றப்படணும் என்ன காரணம் ஒன்று இவர் மேலே எந்த கொலை கொலைக்குற்றமும் சொற்றவில்லை இவர் பேர் அதுலேயே இல்லை இவர் தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு இவர் வந்து சொல்கிறார் அடுத்தது தனிப்பட்ட முறையில் இது குற்றம் அப்படியே இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அப்படியே சைன் சொல்லியிருந்தாலும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியல சொல்லியிருந்தாலும் கட்சி பற்றி சொல்லலை தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பற்றி சொல்லியிருந்தால் அவர் கோர்ட்டை மூலியமாக தான் சந்திக்கவில்லையே அறுபத்தி அஞ்சு எம்எல்ஏ வெளியே கூட்டிகிட்டு வந்து தரையில் உக்காந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு கட்சி அடவைக்கலாமா அதே மாதிரி இன்னும் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு என்னையும் வேறு சிலர் எதுக்கு வேறு சிலர் எதுக்கு அவர் சேர்த்துறாரு கூட்டு சேர்த்துறாரு அப்போ தான் அவருக்கு ஒரு இவர் மேலே மட்டும்தான் சார்ஜ் வரப்போகுது ஆனால் இவர் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பேரை சேர்த்துக்கிறார் கூட்டு சேர்த்துக்கிட்ட என்னையும் வேறு க வேறு சிலரையும் அப்படின்னா யார் சிலரு எதுக்கு இந்த பதட்டம் நான் தெரியாமல் கேட்குறேன் ரெண்டு நாள் சட்டசபை புறக்கணிக்கிறதுக்கு எதுக்கு மொதல் நாள் நிகழ்ச்சி வருது வந்து உள்ளார் வந்து உட்கார்லாமலே பேசிட்டு அதில் இப்போ வெளிநடப்பு பண்ணிவிட்டு உள்ளார் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கலாமில்ல கேட்கலாம் கேட்கலாமில்ல ரெண்டு நாள் எதுக்கு ரெண்டு நாள் பிளான் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் போய் கவர்னரை பார்த்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் தெரியாமல் கேட்குறேன் இது என்ன நிகழ்ச்சி இதுக்கு போய் என்ன கவர்னர்கிட்ட இது கொடுக்கணும் நீங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற நிகழ்ச்சி அதை பற்றி கவர்னர்கிட்ட போய் எங்கள் மேலே பொய் வழக்கு போடுறாங்க என்ன காப்பாற்று அப்படின்னா நான் தே கேட்குறேன் கவர்னர் மாண்பு பிரதமர்கிட்ட பேசுவாரா தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் இந்த கொலைக்காசில் சம்மந்தப்பட்டிருக்காரு நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாரா அல்லது அதே பாரத பிரதமர் இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி கனசாமி அவர்களையோ அல்லது சட்டம் ஒழுங்கு டிஜிபி சைலேந்திர பாபியை கூப்பிட்டு பேசுவாரா அல்லது ஸ்டாலின் அவர்களை அழைத்து இது கொஞ்சம் பார்த்துக்குங்க சொல்லுவாரா என்ன சார் இது இதுவே உங்களுக்கு தெரியல இதே உங்கள் தவறான பகுதியில் போய் இந்த கவர்மெண்ட் சரியில்லை இப்படி சம்மந்தம் இல்லாமல் சட்டசபையில் தேவையில்லாததெல்லாம் இவங்க இழுக்கிறாங்க அரசியல் உள்நோக்கத்துக்காக சட்டசபையை இவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு போய் கவர்னர்ட்ட சொல்லியிருக்காங்க அப்போ கவர்னர்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கவர்ன்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க மூணு லஞ்சம் இவங்க பொய் வழக்கு இதுதான் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க நூறு நாளில் நூறு நாளில் இந்த அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறது பொறுக்க முடியாமல் பத்தொம்பது போய் கொடுத்த கவர் ஒரு முகாந்தர் இருக்கணுமா இல்லையா முகாந்தர் இல்லாமல் கொடுத்தா எப்படி ஏற்றுக்குவாங்க சார் நாங்கள் முன்னையே நாங்கள் நினைச்சோம் இப்படி இருக்குமா அப்படின்னு நினச்சான் இப்போ இவங்க பதற்றப்படுறதை பார்க்குறப்ப உள்ளபடியே இப்படி தான் நடந்திருக்கும்னு எங்களுக்கு பயமாக இருக்குது எப்படின்னா அதில் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க அஞ்சு கொலை நடந்திருக்கு அஞ்சு கொலை ஒன்று தற்கொலை ஒன்று கொண்டுட்டாங்க மொத்தம் அஞ்சு ஒன்று சொன்னால் அம்மாவுடைய கார் டிரைவர் கனகராஜ் இவர் தான் சூத்திரதாரியாக சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் சொல்லி அவர் தான் கேரளாவிலேருந்து அவங்கெல்லாம் கூட்டியாந்து பதினோரு பேர் கூட்டியாந்து செஞ்சதாக சொல்கிறாங்க இருக்கிறப்ப இவங்கெல்லாம் போய் அங்கே எடுத்தது போனது வந்ததெல்லாம் அது ஒரு பெரிய கதை நிறைய எல்லாம் பார்த்துருப்பீங்க அது திருப்பு திருப்ப நான் சொல்ல விரும்பலை இருந்தாலும் ஒன்றன் பெண் ஒன்றா சினிமா படத்தில் கூட இது மாதிரி இருக்காது சினிமா படத்தில் கூட இது மாதிரி இருக்காது கனகராஜ் ஆத்தூருக்கு பக்கத்தில் தென்னங்குடி பாளையம் ஆத்தூருக்கு பக்கத்தில் தென்னங்குடி பாளையம் அந்த இடத்துல கார் ஆக்சிடென்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கே என்ன சொன்னார் அவருடைய அண்ணன் கன்னகராஜனுடைய அண்ணன் என்ன சொல்கிறாரு இதில் மர்மம் இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கப்போ அவர் வாய் அடைச்சிட்டாங்க அவர் ஒன்றும் பேச முடியல அடுத்த இருபத்தி மூணு மணி நேரத்தில் சயான் சயானவுடைய மனைவி மகள் மூணு பேரும் காரில் வராங்க காரில் வரப்போ ஒரு ட்ரக்கு முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று இவருக்கு தான் குறி வச்சிருக்கிறாங்க அடித்து தப்பிச்சிட்டார் தப்பிச்சிட்டதுக்கு முன்னால் மனைவி மகள் கண்ணெதிரியில் இருக்கிறாங்க அதுக்கு முதல்ல இவங்க வந்து அங்கே போகிறப்பய உள்ளார போகிறப்பைய ஓம்பகதூர் அவன் நேபாளி அவனை வந்து பிரச்சனை பண்ண அப்படின்ட்டு வாயில் துணி வச்சு அடித்து கொலை செய்கிறாங்க இன்னொரு காவலாளி பகவான் அவர் ஓடி போயிட்டார் ஏம்பால் ஓடி போயிட்டார் சார் இந்த கேஸை முடிக்கிறதுக்கு எப்படி நீங்கள் கேட்கலாம் இத்தனை வருஷம் இருந்தாங்களே இந்த கேஸெல்லாம் முன்னால் முடிச்சுருக்கலாமான்னு முடிக்கிறதுக்கு பார்த்தாங்க முடியல ஏன்னா ஐஃபிட்னஸ் அவர் விட்னஸ் அவர் அதனால் அவர் வர முடியல அவர் இல்லையா தெரியல இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவசர அவசரமாக முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும்னு பார்த்தாங்க இவங்க துரதிருஷ்டம் கொரோனா ஒரு வருஷமாக கோர்ட் இல்லை ஒரு வருஷமாக கோர்ட்டு மட்டும் இருந்திருந்தால் எப்போயும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க கடந்த ஆட்சியிலேயே முடிச்சிருப்பாங்க கடந்த ஆட்சியில் முடிச்சிருப்பாங்க ஆமாம் அதில் நீங்கள் சரி பார்க்கணும் அந்த பங்களா எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் இருபத்தி நாலு மணி நேரம் சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆனால் ஆட்டோமேட்டிக் சிலிண்டர் அந்த நேரத்தில் மின்சாரம் தடை செய்யப்படுகிறது ஜென்ரேட்டர் ஓட்டத்துக்கு இல்லாமல் பண்ணது இருபத்தெட்டு சிசிடிவி கேமரா ஆஃப் ஆகிடுச்சு இது எப்படி சாத்தியம் இதெல்லாம் வந்து தினேஷ் குமார் அப்படிங்கிற பையன் அங்கே இருக்கார் அவர் தான் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அவர் எல்லாமே பார்ப்பார் இதெல்லாம் முடிஞ்சு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தும் நினைக்கிறேன் சரியாக இல்லை அவர் தற்கொலை செய்து கொண்டார் அந்த தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் அவங்களுடைய சகோதரி அந்த கழுத்தில் இருக்கிற தும் அந்த லுங்கி இவனது இல்லை வேறு யார் சொல்றாங்க சொல்கிறாங்க இன்னும் என்ன சார் சந்தேகம் அப்போ அடித்து கொலை செய்து தொங்க விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயன் எழுது ஐயன் கண்டிப்பாக இருக்குல்ல அவனுக்கு பௌத்தோலி அவனுக்கு உடம்பு சரியில்லை இது இது இல்லாமல் காரணமாக இருக்க முடியுமா அஞ்சு கொலை ஆனதுக்கு பின்னால் தான் இதற்கு பிறகு தான் இது ஊர்ஜிதம் ஆகிற மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளை தான் சயான் டெல்லி போகிறார் அங்கே டெகல்கா பத்திரிக்கை அவரை பார்த்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்த அடுத்த நிமிஷமே இவர் சிஎம் சிஎம் உடனே ஸ்பெஷல் போலீஸ் டெல்லி போது அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஜெயிலில் மறுபடியும் அடைச்சிடுறாங்க சார் தடை வாங்கிறது உங்களுக்கு இது இதே உங்களுக்கு மாமூல் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் அவர் சம்மதி இவர் கொடுத்துட்டார் அப்படின்ட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கேஸ் ஃபைல் பண்ணாங்க ஆர்எஸ் பாரதியை ஃபைல் பண்ணார் அதுக்கு தடை வாங்கிட்டார் கோர்ட்டுக்கு போய் தடவாங்கிறது வாங்கிறது தடை உங்களுக்கு வாடிக்கை அதனால் இவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு புதுசு இல்லை சார் இதெல்லாம் பழசு மற்றொன்று இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கொலக்கேசுலாம் முன்னாள் முதல்வருக்கு இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம் சார் எம்ஜிஆர் அன்றைக்கு முதல்வராக இருக்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு சிலுவம்பாளையம் அவருடைய கிராமம் அங்கே அண்ணன் தம்பிக்குள்ளார் பிரச்சனை அது ஒரு கொலக்கேசு ஒரு மேலே அந்த காலத்திலேயே சுற்றப்பட்டது அவரெல்லாம் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தார் அப்புறமேல அது வந்து அந்த சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து விடுவிச்சிட்டாங்க அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்டது இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை எதை வேணுமாலும் இவங்க செய்வாங்க எது வேணுமாலும் பண்ணுவாங்க மாண்பு அம்மாவுக்கு ஆனால் அது நீதிமன்றத்தின்படி அந்த வழக்கில் வந்து விடுவிச்சிட்டாங்க அது விடுவிச்சிட்டாங்க அது அந்த அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லாம் இவங்களுக்கு இருக்குது இன்றைக்கி இவங்க பிளான் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் ஐவர் அணின்னு இருந்தது எனக்கு தெரியும் அந்த ஐபரணியை வந்து நிறையா சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு அம்மா கிட்ட சசிகலா சொல்லி அம்மா வந்து ஜெயிலேருந்து வந்த உடனே அவங்களெல்லாம் மிரட்டி கையெழுத்து வாங்கி அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு தான் அவங்க ஃபோன் வந்து பிளான் பண்ணினது ஆனால் துரதிருஷ்டமாக ஃபஸ்ட்டு அந்த காவலில் இறந்த உடனே உங்களுக்கு பயம் ஆகிப்போச்சு காவலையில் இறந்தவுடனே பயம் ஆன உடனே இவங்க நினச்சாங்க சிசிடி கேமரா இல்லை லைட் ஆஃப் பண்ணிடுச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் செல்ஃபோன் டவரை மறந்துட்டாங்க அதுதான் இன்றைக்கி போதாரகமாக முன்னிச்சுக்கிட்டு இருக்குது அந்த செல்ஃபோன் டவனில் கனகராஜ் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்கார் முதல்ல அவர் பேசுனது வேலுமணியுடைய அண்ணன் இப்படி கொலை நடந்து போச்சு அவர் செத்துட்டார் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அதெல்லாம் போகுது அதெல்லாம் இருக்குது இல்லை சார் அதெல்லாம் மறைக்க முடியுமா எப்படி எல்லாம் மறைக்க முடியும் இவ குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான் தமிழக முதல்வருடைய எண்ணம் சட்டமன்றத்தில் அதுதான் அவர் சொன்னார் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோமே அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதை தான் நான் சொல்கின்றேன் அதை தான் நான் செய்ய சப் ஜுடிஸுங்கிறாரு ஜெயக்குமார் நீதிமன்றத்தில் ஹியரிங் போயிட்டு இருக்கு நீங்கள் எதுக்கு சட்டசபையில் பே பேசுகிறீங்க மக்கள் பிரச்சனை சட்டசபையில் ஆரம்பித்தது யார் சார் சட்டமன்றத்தில் முதல்ல ஆரம்பிச்சது யார் முதல்வர் ஆரம்பித்தாரா முதல்வர் ஆரம்பித்தார் எடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி எழுந்திக்கிறார் எடப்பாடி சாமி உடனே கொரோனாவில் வந்து என்னை குற்றவாளி ஆக்குறதுக்கிறதுக்கு சதி நடக்குன்னு அவர் தான் தான் சொன்னார் இல்லை மறு விசாரணைன்னு தமிழக அரசு சொன்ன உடனே இவங்க ஏற்கனவே இந்த விசாரணை செய்யாதுன்னு அதெல்லாம் போய்கிட்டு தானே இருக்குது முடிய போதே வழக்கே முடியப்போது இப்போ நீங்கள் மறு விசாரணைன்னு சொல்லி எங்களை நீங்கள் குற்றவாளியாக்க பார்க்குறீங்க மறு விசாரணை செய்யக்கூடாதுன்னு சேர்ந்த சட்டத்திலையும் இடம் இருக்கா அவர் சொன்னதே முதல்ல தப்பு நீதிமன்றத்தின் அனுமதி பெறாமல் இவர்கள் மறு விசாரணை செய்கிறான்னு சொல்கிறாரு அதுவே தவறு மாணவ முதலமைச்சர்கள் சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறார்களே நாங்கள் முறையாக நீதிமன்றத்தில் நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கிறோமே அது பேட்டி கொடுக்குறாரு சார் பேட்டி கொடுக்குறப்ப சிவிசனும் இருந்து இல்லை 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 அனுமதி வாங்கிட்டாங்க இதே தெரியல சார் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு இதே தெரி சட்டமன்றத்தில் யார் ஆரம்பித்தா நீங்கள் தானே ஆரம்பித்தீங்க அதுதான் முதல்வர் சொல்கிறாருங்க அப்போ குதிர்குள்ளே நீங்கள் தானே சொல்கிறீங்க இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஒரு சிறப்பு கவனம் தீர்மானம் கொடுத்துருக்கு அதை விவாதிக்கிறது விவாதிக்க சொல்கிறது இப்போ சபாநாயகருடைய உரிமை சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்ட்டு ஜெயக்குமார் வெளியிலிருந்து சொல்கிறாரு நிறையா இது வந்து கோட்டில் இருக்கிறதெல்லாம் நிறையா வந்து சட்டமன்றத்தில் விசாரிச்சுருக்கிறாங்க அதெல்லாம் அவனுலாம் போன தடவை நடந்ததை கூட மனு துரைமுருகன் அவர்கள் வாரியாக பேசலை இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதே பேசியிருக்காங்க சட்டமன்றத்தில் எத்தனை தடவை பேசியிருக்காங்க சட்டமன்றத்தில் அம்மா இது பேசுகிறப்ப இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க தானே இவங்க அதனால் சட் கோர்ட்டில் இருக்கிறது வந்து ஆதாரப்பூர்வமாக இருக்கிறவர்கள் பேசக்கூடாதுங்கிறது மரபு ஆனால் அதை வந்து எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது சரியில்லை இருந்தாலும் அன்றைக்கி ஆரம்பித்தது இவர் தானே மறு விசாரணை செய்கிறது தப்பு இல்லை எத்தனையோ நீதிமன்றம் சொல்லியிருக்குது தீர்ப்பு வருகிற வரையில் மறு விசாரணை செய்யலாம் அப்படி இருக்குது இவன் வந்து எனக்கு வந்து அன்றைக்கி வந்து ஆளுங்கிச்சியாக இருந்தாங்க அவங்க சரி இப்போ எத்தனை எத்தனை கேஸில் சாட்சி எத்தனை சாட்சி மாறுறாங்க எத்தனை சாட்சி தளப்பாது என்ன அதில் எந்த விதமான தவறுமே இல்லை குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தான் என்னை போன்ற முன்னாள் திமுக நம்முடைய நான் இருந்தாலும் கோடிக்கணக்கான தொண்டை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் கொடநாட்டில் என்ன நடந்தது எதற்காக அவங்க செல்லு சார் சிரிப்பு வருது இல்லை முரளிய ரொம்ப எஸ்பி இருந்தார் அவர் கேஸை க்ளோஸ் பண்ணுறார் என்னென்னு அஞ்சு கை கடிகாரம் ரெண்டு கரடி பொம்மை கிடிகாரத்தையும் கரடி பொம்மையும் முடிக்கிறது பதினோரு பேர் போய் ஒருத்தனை கொலை செஞ்சு பண்ணணுமா யாருக்கு அதில் பூ அவங்க அப்பயே எல்லாருக்கும் சந்தேகம் வந்தது இவர் கோர்ட்டுக்கு போயிட்டார் கோர்ட்டுக்கு போன போலே ஒன்று வாங்கி அடிச்சா செல்ல ஒன்றும் பண்ண முடியாதுல்ல நீங்களே சொல்லுங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் நீங்களே சொல்லுங்கள் அங்கே போனால் பணம் எடுக்கிறதுக்கு போவான் இல்லை வேறு டாக்குமெண்ட் எடுத்துக்கிறதுக்கு போவான் வேறு எதுக்காக போவான் கை கடிகாரமோ கரடி பொம்மி எடுக்கிறதுக்கு யாராச்சும் போவாங்களா அப்படி கேஸ் ஃபைல் பண்ண குளோஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க நாளைக்கு விசாரணை தெரியும்ல நாளைக்கு ஒவ்வொன்றா வரும்ல நீங்கள் இவங்க எதில் தப்புனாலும் செல்ஸ் ஃபோன் டவர் இருக்குல்ல நாளைக்கு முரளி ரொம்ப பிடிச்சி கேட்பாங்கல்ல ஒவ்வொன்றுக்கு பயில் சொல்லணும்ல அப்போ பயில் சொல்லுங்கள் கோர்ட்டுக்கு போங்க பெரிய பெரிய லாயர் வைங்க வெளியவங்க யார் வேண்டாங்கிற அப்போ இந்த கொடநாடு கொலை விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை அப்பட்டமாக மக்களுக்கு என்பதை விட அதிமுக தொண்டர்களுக்கு ஜெயலலிதாவின் தொண்டர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை இந்த திமுக அரசுக்கு இருப்பதாக திமுக நினைக்கிது அதனால் அதை விசாரணையாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே தற்போதைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஊர் போகிற போகிறப்ப எங்கள் நாமக்கல் வரப்போ கூட பேசினார் நான் இரண்டு விஷயங்களில் தெளிவாக இருக்கின்றேன் கொடநாடு கொள்ளை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதே போல் அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது அதையும் கண்டுபிடிப்புன்னு சொன்னார் இது ரெண்டையும் வந்து நான் கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரிவிப்பேன்னு சொன்னார் தான் செய்கிறார் இன்றைக்கு ஒன்றை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது ஆறுமுகசாமி கமிஷன் என்ன சார் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் இந்த ஆறுமுகசாமி கமிஷன் ஓபி சி இதில் போயிருக்காரா ஆனால் இனிமேல் போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா சூழ்நிலை இப்படி இருக்குது அதனால் இப்படி போவார்னு நினைக்கிறேன் இது ரெண்டையும் வந்து அதிமுகவுடைய தொண்டன் அதை தெரிவதற்கு த அவனுக்கு ஆர்வமாக இருக்கணும் ஆர்வத்தோடு அவனுடைய எண்ணங்கள் எப்படி நடந்துருக்கும் யார் எப்படின்னு இருக்கான் அப்படி இருந்து இதனுடைய இரண்டு விஷயங்களை பற்றி உண்மை வெளிவான் என்றைக்கு வருதோ அன்னைக்கு அண்ணா திமுகவுடைய பிம்பம்மே உடை தெரியப்படும் அண்ணா அதிமுக உண்மையான தொண்டன் அத்தனை பேரும் இந்த கொலை கொள்ளையை செய்தது இவர்கள் போல் அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமான இவர்கள் என்ற உண்மை வெளிவரும் பொழுது அண்ணா திமுக தொண்டனுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் தான் ஓஹோ இப்படியெல்லாம் நடந்ததா என்று அவன்லாம் சிந்திக்க தோங்குவான்பதை என் நேரத்தில் தெரிவிக்கிறேன் இப்போ நேரம் ஒதுக்கி இந்த கொலை கொள்ளை விவகாரத்தில் என்ன நடந்தது ஏன்னா நமது நாட்டில் எதுவும் சட்டப்படி விசாரணை செய்து சாட்சியங்களுடைய துணையுடன் தான் யாரையும் விமர்சிக்க முடியும் சொல்ல முடியும் அதற்கான பணியை இந்த அரசு தொடங்கி இருக்கிறதா அவர்கள் சொல்கிறாங்க அதை செய்ய தொடங்கும் போதே இவங்க வந்து இல்லை இல்லை அது அரசியல் உள்நோக்கம் அந்த விசாரணை நடத்தக்கூடாதுன்னு இவர்கள் அதிமுகவிலிருந்து இருந்து எதிர்வினை வருவதும் இந்த ரெண்டுக்கும் போன பின்னணி என்ன உண்மையில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த காலத்தில் அதிமுகவில் இருந்த காரணத்தினால் அந்த பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஒரு பக்கத்திலிருந்து நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்களை எங்களுக்கு பார்வையாளர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருப்போம் பார்ப்போம் இந்த வழக்கு விசாரணையெல்லாம் அடுத்த கட்டம் எப்படிலாம் போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்கள் நேரம் ஒதுக்கி நம்ம பார்வையாளர்களுக்கு இந்த விஷயம் குறித்து பேசியதுக்கு மிக்க நன்றி நன்றி சார்